இன்னைக்கு நம்ம சேனல்ல கிறிஸ்மஸ் ட்ரீயை எப்படி டெக்கரேட் பண்ணலான்றதை பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், நான் என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அண்ட் கார்ட்ஸ்லேயே கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். என்கிட்ட இருக்க ஆர்னமெண்ட்ஸ் பற்றி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செட் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணிடணும். கொடுத்துருக்க ஸ்டாண்டில் வந்து மூணு ஹோல் இருக்கும் அண்ட் ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ தான் ஸ்டாண்ட் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ மூணு ஸ்க்ரூவும் நான் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் ஆகாது, டைட்டாக இருக்கும், அண்ட் நமக்கு வந்து ட்ரீயும் அசையாமல் நல்லா தாங்கும். இப்போ அந்த ஸ்டாண்டில் வந்து பாட்டம் பார்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸ்டாண்டை வந்து ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிக்கோங்க, அந்த ராடை வந்து உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ட்ரீ என்ன ஹைட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ராடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஃபிக்ஸ் பண்ணி டைட்டாக்கிக்கோங்க. ஸ்க்ரூ டைட்டானால் ட்ரீ அப்போ தான் மூவ் ஆகாது, அண்ட் வெயிட் வைக்க போதும் ட்ரீ வந்து ஆடாது, சாயாது, நல்லா வெயிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்க்ரூவை. இப்போ வந்து ட்ரீயோட பாட்டம் பார்ட் செட் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த கம்பியெல்லாம் விரிச்சு விடுங்க, அண்ட் லீஃப்லாம் நல்லா அழகாக விரிச்சு விடுங்க. அதிகமாக கேப் இருக்க அளவுக்கு பார்த்து எல்லா பக்கமும் ஈவனாக விரிச்சு விடுங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். பாட்டம் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் லேயர் வந்து கீழே ப்ரெஸ்ஸாக இருக்கும், அண்ட் அதுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும். ரெண்டு லேயர்லையுமே நிறைய குட்டி குட்டி பிரான்ச்சஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா ட்ரீ வந்து பாட்டம் பார்ட் கவர் ஆகிடும். பிரித்து விட்டுட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க, எந்த இடமும் அதிகமாக கேப் தெரியாத அளவுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரீயோட டாப் பாட்டில் செட் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த டாப் பாட்டில் பேஸில் ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு நாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அது மூவ் ஆகாது, ரொட்டேட் ஆகாது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். அண்ட் இதில் வந்து ஒரு நாலு லேயர் இருக்கும், ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு லேயர் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளோட ட்ரீ செட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா எந்த இடமும் அதிகமாக கேப் இருக்காது, எல்லா பக்கமும் ஈவனாக அழகாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போ நம்ம ட்ரீயை வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்மக்கிட்ட இருக்க ஆர்னமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் மாட்டி விடுங்க. ஆர்னமெண்ட்ஸ் மாட்டும்போது நீங்கள் வந்து எல்லா கலரும் மிக்ஸ் பண்ணி மாட்டுங்க. ஒரு சைடு கோல்டு, ஒரு சைடு ரெட்னு மாட்டக்கூடாது. ஸோ எல்லா இடமும் எல்லா பக்கமும் எல்லா கலர்ஸும் தெரியாமல் மாட்டுங்க. அண்ட் டாப்பில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்டாரோ இல்லை ஸ்னோ ஃப்ளேக் மாடல் இருந்தால் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. உங்ககிட்ட மேரி கிறிஸ்மஸ்னு நேம் போர்டு இருந்தால் அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. என்கிட்ட ஸ்டார் இல்லை, ஸோ நான் சாண்டா கிளாஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெயின் டீர், ஸ்னோ ஃப்ளேக், அப்புறம் வந்து ஸ்டாக்கிங்ஸ், இந்த மாதிரி நிறைய நீங்கள் ஆர்னமெண்ட்ஸ் இருக்கும், வாங்கிக்கலாம். என்கிட்ட இருக்கிறது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்னோ மேன், ஜிஞ்சர் பிரெட் மேன், அப்புறம் வந்து ஸ்டாக்கிங்ஸ், ஸ்னோ ஃப்ளேக்ஸ் டிசைன், குட்டி குட்டி ஸ்டார்ஸ், லைட் இருக்க ஸ்டார்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வாங்கிக்கோங்க, அப்போ தான் ட்ரீ அழகாக இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்க எல்லா ஆர்னமெண்ட்ஸும் நான் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரீயோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லா ஆர்னமெண்ட்ஸும் மாட்டியாச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும், ட்ரீயே ஃபுல் ஆன மாதிரி இருக்கும். எல்லா சைடுமே நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், அண்ட் எல்லாமே நல்லா ப்ரைட்டாக சூப்பராக இருந்துச்சு. ட்ரீயே அவ்வளோ அழகாக எடுத்து காட்டுச்சு. டாப்பில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஏஞ்சல் அண்ட் சாண்டா தான் இருந்தாங்க, அதனால அவங்களை டாப்பில் மாட்டிட்டேன். உங்ககிட்ட ஸ்டார் இல்லை அந்த மெரி கிறிஸ்மஸ் போர்டு இருந்தால் மாட்டிக்கவங்க, அழகாக இருக்கும். அண்ட் கீழே ஸ்டாண்டை வந்து கவர் பண்ணுறதுக்காக இந்த டின்சல் கொஞ்சம் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் கிஃப்ட் பாக்ஸ் அண்ட் பொம்மைங்களாம் நிறைய வச்சு அந்த ஸ்டாண்டை கவர் ஆகிடும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த கேண்டி கேன்ஸ் அண்ட் ஸ்டார் இந்த செயினை வந்து நான் ஜிக்ஸாக்ல போட்டிருக்கேன். என்கிட்ட குட்டி செயின் தான் இருந்தது, ஸோ அதனால் ஜிக்ஸாக்ல போட்டிருக்கேன். உங்ககிட்ட பெரிய செயின் இருந்தால் நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. இதுதான் ட்ரீயோட ஃபைனல் லுக். இந்த ட்ரீயோட லுக்கு இன்னும் நல்லா அழகாக காட்டுறதுக்காக இதில் லைட்ஸ் ஆட் பண்ணேன். என்கிட்ட வந்து நிறைய மல்டி கலர்ஸ் இருக்குது, லைட்ஸ்லாம் இருந்துச்சு. இதிலே நிறைய டிசைன்ஸ்லாம் வந்து இப்போ லைட் செட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், லைட் செட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்குது. அந்த லைட் வெளிச்சத்தில் அந்த ஆர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா ஷைன் ஆச்சு, சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. இதே ட்ரீயை இருட்டில் பார்க்க போது எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். அந்த இடமே அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இன்னும் அழகாக காட்டுச்சு, அந்த லைட்ஸ் எல்லாம் மாட்டிட்டு ஆர்னமெண்ட்ஸ்லாம் நல்லா ஷைனிங்காக ஜொலிச்சுது. இதுலேருந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி ட்ரீ செட் பண்ணலான்ட்டு. இதுதான் நம்ம வீட்டு ட்ரீயோட டெக்கரேஷன். அடுத்த வீடியோவில் குடில் எப்படி செட் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. குடில் செட் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.